ஸ்ரீதரன் ஜெயராமன் 5868 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. சார், ஐ ஆம் ஹேவிங் 18 ஃபண்ட்ஸ் வித் 4 டிஃப்ரெண்ட் ஃபண்டோஸ் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். ஓவரால் ஐ ஆம் கெட்டிங் 16% ரிட்டர்ன். கரண்ட்லி ஐ ஆம் இன்வெஸ்டிங் அரவுண்ட் 36,000 SIP பர் மந்த். மை கோல் இஸ் டு பில்ட் 4 crore பிஃபோர் 55 இயர்ஸ். நவ் மை ஏஜ் இஸ் 48 இயர்ஸ் அண்ட் மை மார்க்கெட் வேல்யூஸ் 19 lakhs. ஹவு டு மேக் திஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. சி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 36,000 ரூபா SIPக்கு வந்து 18 ஃபண்டு வந்து தேவையே இல்லை. இது பேர் வந்து என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் கிடையாது, டைவர்சிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இவ்வளோ ஃபண்டு தேவையில்லை. 36,000 ரூபா தான் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா மேக்ஸிமம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபண்டு 5,000 போடலாம், 5 அல்லது 5 ஃபண்டு 7,000 ரூபான்னு போடலாம். 5 to 7 ஃபண்ட்ஸ் வந்து ஐடியல். இன்னும் சில பேர் 3 ஃபண்டே போகிறோம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு 5 to 7 ஃபண்ட்ஸ் வந்து அவர் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 48 வயசு, இன்னும் 7 வருஷத்தில் வந்து 4 கோடி. 7 வருஷத்தில் எப்படி 4 கோடி பண்ண முடியும்? அதாவது என்னென்னா ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் வந்து வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அந்த காம்பவுண்டிங்க்கு வந்து டியூரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் அபவுட் யுவர் மணி. நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து 5 வருஷத்தில் 2 கோடி எடுக்கணும் அல்லது 10 வருஷத்தில் 4 கோடி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் கிடையாது. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இதுவரையும் அவர் அக்யூமுலேட் பண்ண தொகை 19 லட்சம் ரூபா. இந்த 19 lakh rupees ஃபார் த நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா, அது ரஃப்லி அபவுட் ஒரு 50 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தோன்னா, இந்த SIPயில் அவர் போடக்கூடிய 36,000 ரூபா வந்து இந்த நெக்ஸ்ட்டு 7 இயர்ஸில் வந்து அது ஒரு 53 லட்சம் ரூபா கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையே வந்து பார்த்தோன்னா 1 கோடி ரூபா தான் வந்து இருக்கும். ஒரு கோடியே 12 லட்சம் ரூபா தான் இருக்கும். இப்போ இவர் வந்து 4 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து மாதம் 2 லட்சம் ரூபா SIP 7 வருஷம் போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 1.08 crore வந்து லம்சமாக போடணும். அப்படி போட்டால் தான் 4 கோடி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து 55 வயசில் 4 கோடி சேர்க்குறதுங்கிறது இம்பாசிபிள். ஈவன் 60 வயசுலேயே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இவர் போடக்கூடிய தொகை வெறும் 36,000 ரூபா, இதுவரையும் க்ரோ ஆகிருக்கிறது 19 லட்சம் ரூபா. ஸோ 4 கோடிங்கிற டார்கெட்டை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 கோடியோ அல்லது 1 கோடியோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அடுத்த கொஷின், வெங்கடேஸ்வராஸ் 1596 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், நான் லாஸ்ட்டு 7 மந்த்ஸில் 2 பராக்பரிக் ஃப்ளெக்ஸிகே ஃபண்டில் மந்த்லி 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்? இந்த ஃபண்டை லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ணலாம், சஜஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து 30 வருஷம் 2,000 ரூபா போட்டார் அப்படின்னதுன்னா, அட் த ரேட் ஆஃப் 15%ல் வந்து 1.38 crore கிடைக்கும். இந்த ஃபண்டு வந்து இவ்வளோ நாளாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இந்த ஃபண்டுடைய சைஸ் வந்து 70 லட்சம் கோடி, சாரி 70,000 கோடி இந்த ஃபண்டுடைய சைஸ். ஸோ 70,000 கோடியில் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து 15% கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அஸ்மாலம் 8623 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், ஐ ஹாவ் அ டவுட். ஐ ஸ்டார்டட் SIP அமௌண்ட் ஆன் 3000. ஐ ஆம் யூஸிங் க்ரோ ஆப். இட் இஸ் ஷோயிங் ஒன்லி 5 இயர்ஸ். ஹவு டு கீப் தட் இன் டு 10 இயர்ஸ்? ஸோ இங்கே வந்து என்னென்னா, அந்த ஆப்பில் வந்து 5 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 10 இயர்ஸ் SIP போடலாம். சப்போஸ் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 5 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் 3000 போடுறீங்கன்னா, 120 மாதம் உங்களுக்கு வந்து 3000 போடுறீங்க அப்படின்னதுனா, 3.6 lakhs வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அட் த ரேட் ஆஃப் 15% வந்து 8.25 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த கொஷின், A.M. Ganesh 8040 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. மந்த்லி SIP 1000 rupees போட்டிருக்கேன் ICICMF-ல. 10 இயர்ஸ் ஆஃப்டர் ஹவு மச் ரிட்டர்ன் ஐ கெட் இட் அப்படின்னு கேட்டிருக்காரு. முன்னாடியே இதே கொஷின் ஒருத்தர் கேட்டிருந்தார், 1000 ரூபா SIP ஃபார் த நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 மாதம் நீங்கள் போடக்கூடிய தொகை வந்து 120,000 ரூபா. அட் த ரேட் ஆஃப் 15% வந்து உங்களுக்கு 2.78 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. என்னென்ன க்ரைட்டேரியாலாம் பார்ப்பாங்க? இல்லை நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்டர்ஸ் போகிறதுக்கு, அயர்லாண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா,
என்ன விஷயங்களெல்லாம் வந்து ஹைலைட் ஆகி நான் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைம் பண்ணலாம், பார்ட் டைம் பண்ணலாம், 20 hours பர் வீக் வந்து அலௌடு. அதாவது நீங்கள் காலேஜ் டைமில் 20 hours, நான் ஒகேஷனாக இருக்கேன்னா 40 hours அலௌடு. ஓகே, ரஃப்லி அபவுட் 12.5 euros வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வேஜஸ், நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணாலும் மினிமம் வந்து 12.5 euros கொடுத்தே ஆகணும் ஆக்சுவலாக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 500 euros நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, மாதத்துக்கு 2000 euros சம்பாதிக்கலாம். உங்களுக்கு செலவு 800 to 1000 தான், அப்போ 1000 euros நீங்கள் வந்து சேமிக்கலாம். அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து யூஎஸ் யூகே அயர்லாண்ட் எது பெஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த பெஸ்ட் பார்ட் இதில் என்னென்னா, ஒன்ஸ் அவங்க வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தையோட லைஃப் எஜுகேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீ, எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும். ப்ரைமரி செகண்டரி எல்லா எஜுகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாகவே கவர்மெண்டே ஃபண்ட் பண்ணிடுவாங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.